ஆசிரியர் பணி என்பது அறப்பணி என்பார்கள். தன்னை விட உயர்ந்து விட்டானே என்று பொறாமைப்படாத ஒரே ஜீவன் ஆசிரியர்கள்தான். இப்படிதான் திருவாரூர் மாவட்டம் ஆலங்காடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வந்தார் ஆசிரியர் ராமன். இப்பள்ளி நடுநிலைப் பள்ளியாக இருந்தபோது கடந்த 1988 ஜூன் 27 இப்பள்ளியில் சேர்ந்தார் ஆசிரியர் ராமன். அதன் பின்னர் 34 அதே பள்ளியில் பணியாற்றி தற்போது பணி ஓய்வு பெற்றுள்ளார். இந்த 34 ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியருக்கு படிப்பையும் தாண்டி வாழ்க்கையின் யதார்த்தங்களையும் உயர்ந்த படிப்புகளையும் போதித்து தனக்கு எட்டாத உலகின் உயரத்தையும் காண்பித்துள்ளார் ஆசிரியர் ராமன். தற்போது இவர் பணி ஓய்வு பெற்றுள்ளார். இதனையறிந்த இவரால் உருவாக்கப்பட்டு தற்போது இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உயர்ந்த இடத்தில் இருக்கும் இவரது முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினர் ஆசிரியரின் பணி ஓய்வு பாராட்டு விழாவை சிறப்பாக நடத்த திட்டமிட்டனர். அதன்படி தனியார் திருமண மண்டபத்தில் பேனர்கள் போஸ்டர்கள் அடித்து முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்கள் பெற்றோர் சக ஆசிரியர்கள் ஊர் மக்கள் என அனைவரும் இணைந்து சிறப்பான பணி நிறைவு விழாவினை நடத்தினர். தங்களின் வாழ்க்கை பயணத்திற்கு பெரிதும் உதவிய ஆசிரியருக்கு முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் சுமார் 1,00,000 ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனத்தினை பரிசளித்தனர். இதனை எதிர்பார்க்காத ஆசிரியர் ராமன் மாணவர்களின் அன்பில் திளைத்து நெகிழ்ச்சியடைந்து ஆனந்த கண்ணீர் விட்டார். அத்துடன் தற்போதைய மாணவர்கள் பெற்றோர் சக ஆசிரியர்கள் ஊர் மக்கள் என அனைத்து தரப்பினரும் பரிசு பொருட்களை வழங்க திக்குமுக்காடி போனார் ஆசிரியர் ராமன். 34 பணியாற்றிய பள்ளிக்கு தனது நினைவாக 1,00,000 ரூபாய் செலவில் உலக உருண்டையுடன் கூடிய கொடிமேடை அமைத்து தந்துள்ளார் ஆசிரியர் ராமன். இவரது இந்த அறப்பணி சக ஆசிரியர்களுக்கு மட்டுமின்றி மாணவர்களுக்கும் ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்தியது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மாலை முரசு செய்திகளுக்காக முத்துப்பேட்டை செய்தியாளர் பாலாஜி.